இசைஞானம் என கழித்த நாள் முதல Yeah.
Ah.
Yes,
மாடி பணத்தை கண்ட போது மாளிகைக்கு அழைத்து வாராத சண்டாள மறையோ வஞ்சன கட்டிலே அந்த பழிகாரி கூட்டி வந்து அம்மையான கிழவி மகள் வஞ்சனையில் அமர வைத்து சுந்தரமாய் அது செய்தார் தோளில் கிடந்த சட்டையத்தான் களத்து வளர்ந்தாசிய பணிவனுக்கு ஓடி வரலே மணிவனுக்கு ஓடி வரலே காசி திருமலத்தை பார்க்கானே காசி திருமலத்தை பார்க்கானே மணிவனுக்கு ஓடி வரையோட துறைமுகத்தை கண்ணால் கண்டான் மறையோ தலைய சிந்தையான போல செண்டான மறையோ தாசியோட அரமனையில் தலைய சிந்தையான போல தலைய சிந்தையான போல மடியிலே சாய்ந்துட்டாரே யானை போலே தலைய செய்த யானை போலே காசி மடி மேலே சாய்ந்தாரே தலைய செய்த யானை போலே ராசி மடியிலே சாய்ந்தான் மறையோரம்பிய பிராமணா நண்பராக நினைக்காடி பணத்தை கண்டால் வாருங்கள் அந்த தாசி மகளானவள் அதனால் இந்த மடிப்பணத்தை வாங்கணுமே இவனிடத்திலிருந்து அபகரிக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறாள் 6 லட்சம் மனுடமையையும் இவனிடத்தில் அபகரிக்க வேண்டுமே அதனாலே எண்ணுகிறாள் அல்லவா தாசியுடைய அரவணையிலே தலைய சந்தையான போல மடியிலே சாய்ந்தான் இல்லையா மடியில் எல்லாம் தலை வைத்து படுத்திருக்கிறான் வந்த முறை வாழ வைக்கும் மூமியாக இருக்குகின்ற இந்த குலசேகரப்பட்டினம் என்னும் நன்னகரிலே நான் மாநகரில் மேலாடு சீமை திருக்குறங்குடி என்னும் நன்னகரிலே திருக்குறங்குடி மாநகரிலே இல்லையா ஆமா நீண்ட நம்பி நடுக நம்பி சாய்ந்த நம்பி தெரிந்த நம்பி 7 மலைகளுக்கு அதிபதியான நம்பிநாதன் திருமலை நம்பியுடைய கோவிலிலே இருந்து ஆலயத்தில் இருந்து அம்மையுடைய அந்த நம்பிநாதன் வாசலிலே குடிகொண்டிருந்த அம்மை கொத்துப்புற இசைக்கி அவள் இசைக்கியம்மா இருக்கிறாளே இல்லையா இருக்கிறா அந்த கொத்துப்புற இசைக்கியானவள் அந்த திருக்குறங்குடி நன்னகர் கடந்து அப்படி குலசை எனும் நன்னகரிலே அம்மை மொத்தார் அம்மாளுடைய அருளாறு திருவருளினாள் இந்த குண்டாங்கரை தலத்திலே வந்து குடிகொண்ட வந்திருக்கிறாள் அல்லவா குத்துப்புற இசைக்கியாக அம்பிகை இருக்கிறாளே அவளுடைய திருநாமத்தை பாடி கொண்டிருக்கிற வேளை இப்பொழுது நம்மளை கண்பளிப்பு செய்கிற ஓமான இந்த குலசை மாநகரிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெரும் அறிப்பிற்குரிய சுடரோடியிலே பிறந்தான் அல்லவா அப்பன் அவருடைய பேர்நாமத்தை தலைமையில் சுமந்து கொண்டிருக்கின்ற சுடலை அவர்கள் இந்த கனக சபையிலே வாழ்ந்த திருக்கரத்தினாரே சபையில் வந்து கொத்துப்புற இசைக்கியாளுடைய திருக்கல்யாண விழா பந்தலிலே நம்மளுக்கு கள்ளி பணம் தந்தார்கள் அல்லவா 100 லட்சம் பொன்பொருள் அதனால் தந்த பணமும் அவளுடைய அரமனையை பன்மடங்காக பெருகி பெருகி செய்யங்களில் வளர்ந்து கட்டின மாங்கல்யம் காமாட்சி மாங்கல்யமாக வலுப்பெற்று வலுமை பெற்று அவள் குடும்பம் குலம் கோஸ்திரங்கள் அத்தனை பேர்களும் அனைத்துமே அம்மை மற்ற அம்மாள் யானமூர்த்தியுடைய கிருபையினாலே அருளா இந்த குண்டாங்கரை கொத்துப்புற இசைக்கியம்மாளுடைய அருளார் திருநாமத்தினால் மக்கள் செல்